ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தணிகை போலூர் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன் குடும்ப தகராறில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அவரது மனைவி புஷ்பா தமது மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் மேலும் பிள்ளைகளை காப்பாற்ற வீட்டின் அருகே உள்ள தனியார் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் வேலைக்கு சென்றார் புஷ்பா இருப்பினும் போதிய வருமானம் இல்லாததால் பத்தாம் வகுப்பு படிக்கும் தனது மகளை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் பணப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நாற்பது வயதுடைய ஒருவருக்கு மகளை இரண்டாவது திருமணம் செய்து வைக்க புஷ்பா முடிவு செய்ததை அறிந்து அடைந்தார் அந்த சிறுமி மேலும் தாயின் இந்த விபரீத முடிவுக்கு சிறுமி கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சித்திரவதை செய்யும் அரக்கியாக மாறியுள்ளார் புஷ்பா தனது மகளிடம் நீ சந்துருவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறி கட்டாயப்படுத்தியுள்ளார் ஆனால் இதற்கு சிறுமி ஒப்புக்கொள்ளாததுடன் நிறைய படிக்க வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த புஷ்பா தனது மகள் என்றும் பாராமல் உடலில் சூடு வைப்பது கைகளில் கிடைக்கும் பொருட்களை வைத்து மகளை கொடூரமாக தாக்குவது என்று இரக்கமற்ற செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் உடல்நலிவுற்று மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார் அந்த சிறுமி இதனை அறிந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் அந்த சிறுமியை மீட்டு அரக்கோணம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இது குறித்து அளித்த புகாரின் பேரில் கொடூரத்தாய் புஷ்பாவை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குழந்தை திருமணத்திற்கு தடை சட்டம் இருந்தாலும் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்து வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது எனவே இது குறித்து மக்களின் மத்தியில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி குழந்தைகளே நாளைய சமுதாயத்தின் தூண்கள் என்பதை உணர்த்த வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது